வணக்கம். இது வந்து நேற்றுள்ள சமையல், அதாவது சண்டே சமையல். சண்டேனாலே எல்லார் வீட்லேயுமே அசைவமாக ஏதாவது நாக்குக்கு ருசியாக சமைச்சு சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது செஞ்சுட்டாங்கம்மா, வாழை இலையை போட்டு சாப்பிட்லாம் போல் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னக்கு நாள் வந்து ரசம் வச்சுருந்தேன், அந்த ரசமும் கொஞ்சம் இருந்துச்சு. சரி அதுக்கு தோதாக ஏதாவது செய்யலாமேன்ட்டு செஞ்சிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு மூணு சின்ன நண்டை வாங்கிட்டு வந்து அதை மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஈக்கான் சூசு, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன். அதில் நடுத்தரமாக ரெண்டு மீனை வாங்கிட்டு வந்து ஒன்றை பொறிக்கிறதுக்கும் இன்னொன்று குழம்புல போடுறதுக்கும் லேசாக மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு ஜிங்கெல்லாம் கழுவி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு உரிக்க போகிறேன். இதுக்கு முன்னக்கே காலையில் டீ குடிக்கும் போதே, காஃபி குடிக்கும் போதே சின்ன வெங்காயத்தை தண்ணியில் ஊற வச்சு அதை நான் உரிச்சும் வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து வேறு ஒரு விதமாக வந்து இன்றைக்கி மீன் கறி வைக்கலான்ட்ருக்கேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம் செஞ்சு பார்த்தேன். ஓகே, இது வந்து நார்கோச்சின், இது வந்து ஒரு விதமான வைட்டமின்ஸ். இது வந்து நான் எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு குளுக்கோஸ் மீனும் பசியாரினதுக்கப்புறம் இந்த மெடிசன் இந்த வைட்டமினுமே சாப்பிடுவேன். இது ஏன் உங்ககிட்ட நான் காமிக்கணும்னு நினச்சேன்னா, ஆக்சுவலி நான் தூங்கி எழுந்திரிக்கும் போது ரொம்ப இடுப்பு வலியில் தான் தூங்கி எழுந்திரிச்சிக்கிட்டு இருந்தேன். நானும் எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ பார்த்து ரொம்ப செலவெல்லாம் பண்ணிட்டேன், இடுப்பு வலி எனக்கு நல்லாவே போகல. கடைசியில் ஒரு ஃபார்மசிஸ் வந்து குளுக்கோஸ் மீன் வந்து ரெண்டாவது பாட்டில் வாங்க போகும்போது இதையும் சேர்த்து எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இது கூட இந்த வைட்டமினும் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. பட் சும்மா சொல்லக்கூடாது, நான் ஒரு மாசமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து சுத்தமாவே அந்த வலி சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு 70% வந்து வலி இல்லைன்னே சொல்லலாம். ஓகே, இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ இல்லை. எனக்கு இந்த மருந்து சாப்பிட்டு நான் கொஞ்சம் நல்லாவும் உற்சாகமாகவும் இருக்கேன். ஸோ என்ன மாதிரி நிறைய லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியோ இல்லை நீங்கள் எந்த ஃபார்மசியில் போயும் இந்த வைட்டமினை ட்ரை பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஓகே, உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே இதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து மீன் கறிக்கு எவ்வளோ இஞ்சி எடுப்போமோ அதே அளவுக்கு இஞ்சி, ஒரு 8 இல்லைன்னா 10 அளவுக்கு பூண்டும், ஒரு 20 சின்ன வெங்காயத்தையும் நல்லெண்ணெய் ஊற்றி நான் தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த மீன் கறியை வந்து நல்லெண்ணெயில் தான் நான் வைக்க போகிறேன். ஓகே, ஸோ நல்லா தாளிச்சுட்டு இது கூடவே நல்லா ரொம்ப மீடியம் சொல்ல முடியாது, இது கொஞ்சம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருந்த டொமேட்டோ அதை 2-4 கட் பண்ணி 2 டொமேட்டோவை போட்டிருக்கேன். கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும், ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபிஷ் கறி மசாலாவும், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் தனி மிளகாத்தூளியும் போட்டு இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விடுறேன். இதில் வந்து நிறையா எண்ணெய் ஊற்றி வதக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம திருப்பி வந்து இதை தாளிக்கும் போது நான் நல்லா எண்ணெயில் வதக்கி தான் எடுக்க போகிறோம். நல்லா ஒரு அளவுக்கு வந்து இது வதங்கிருச்சு அப்படின்ற பட்சத்தில் இதை அப்படியே பிளாண்டருக்கு மாற்றி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி இது வந்து அரைச்சி தான் நம்ம சமைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன், எப்போவுமே உதய நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன், அது முடிஞ்சிருச்சு. ரொம்ப அடிக்கடி எங்கள் வீட்டில் மீன் கறி வைக்கிறனால நல்லெண்ணெய் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த நல்லெண்ணெய் தலைக்கு குளிக்க வாங்கி வச்சுருந்தது, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு நான் சமைக்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் போதுன்ற அளவுக்கு வெந்தயம், இன்னும் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்டையை அப்படியே நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கிற இந்த வெங்காயம் பூண்டு, அதாவது வெங்காயம் கருவேப்பிலை இது கூட சேர்த்து நல்லா நம்ம எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட போகிறோம். வதக்கி விட்டுட்டு இப்போது இந்த ஸ்டேஜிலே வந்து தேவையான அளவுக்கு நான் உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஓகே. ஸோ இது நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து நல்லா வதக்கி விட்டுட்டு நமக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப சின்ன பாட் தான், அதனால் அதுவும் இல்லாமல் நான் ஒரே ஒரு மீன் தான் வந்து கறி வைக்கிறேன். எப்போவும் மீன் கறினா ரெண்டு மீன் தாராளமாக போட்டுருவேன், ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் மீன் பிடிக்கும், எனக்கு மீனுன்னு எழுதினாலே பிடிக்கும், நான் வந்து ஒரு மீன் பிரியை. ஓகே ஓகே, இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து தண்ணி வந்து போதுன்ற அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா இதை மூடி போட்டு நான் கொதிக்க விட போகிறேன். இன்னொன்று, இந்த மீன் கறியில் எந்த விதமான வெண்டிக்காயோ கத்திரிக்காயோ எதுவுமே நான் சேர்க்கலை. ஓகே, பார்த்துக்கிட்டே வாங்க, இதில் என்ன ஸ்பெஷல்னு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுவும் இல்லாமல் எப்போ ஒரே மாதிரி நம்ம சமைச்சு கொடுத்துட்டு இருந்தால் போர் அடிச்சிடோமா, போர் அடிச்சிடும் இல்லையா, அதனாலே நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன். இதை இன்னொரு சேனலில் நான் பார்த்தேன், அவங்க வந்து அது வந்து இந்தியா சேனல், அதில் நான் கொஞ்சம் மோடிஃபை பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் நம்ம மலேசியனோட தங்க் வந்து வேறு மாதிரி இருக்கும், நம்ம நாக்கு நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி நான் மோடிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை ஒரு மூணு சின்ன வெங்காயத்தையும் ஒரு அரை வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் ஒரு மூணு பல்லு பூண்டு கொஞ்சமாக இஞ்சியும் ஒரு ரெண்டே ரெண்டு பட்டை மிளகாயும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். ஓகே, வதக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த எண்ணெயில் பெருஞ்சீரகத்தை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சைட் பை சைட் ஐட்டம் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ தான் வந்து எனக்கு தோணுது, ஏன் எனக்கு நாலு பர்னர் வச்ச கேஸ் ஸ்டவ் வந்து நான் செய்யலை வீடு கட்டும் போதுன்னு, இப்போ தான் எனக்கு நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எனக்கு ரெண்டு கை பத்தலை, அதே மாதிரி ரெண்டு அடுப்பும் பத்தலை இப்போது. ஓகே, ஸோ இப்போது இந்த எண்ணெயிலே வந்து தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நான் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மீன் தான் நான் வந்து கறியில் நான் போட போகிறேன். ஓகே, ஸோ இந்த மீனில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக, பட்டை மிளகாத்தூள் கொஞ்சமாக, வந்து மீன் மசாலா தூள்லாம் போட்டு தடவி அதில் கொஞ்சம் லேசாக உப்பையும் போட்டு தடவி வச்சுருந்தேன். மீன் குழம்பு வந்து நல்லா கொதித்து திக்காக வந்துருச்சு, அந்த ஸ்டேஜில் வந்து நான் மீனையும் உள்ளே போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி பழம் எல்லாமே நல்லா கொலைய கொலைய வதங்கிருச்சு, ஒரு மூணே மூணு நண்டு வாங்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இப்போது இதோடு சேர்த்து நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். மீன் வாயில் வந்து மீனை போட்டிருக்கோம், லேசாக ஒரு தடவை ஒரு கிண்டு கிண்டிட்டு அதை அப்படியே விட்டுற போகிறேன். ஸோ நண்டு மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் போட்டு தான் நான் இன்றைக்கி வதக்கி பெரட்ட போகிறேன். ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டை மிளகாத்தூளும் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூளியும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வந்து வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த நண்டு நனையிற வரைக்கும் வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா நம்ம நண்டை வேக வைக்கணும். ஓகே, வேக வச்சுட்டு நமக்கு மெயின் ஐட்டமாக கறி வந்து தாராளமாக இருக்கிறனால நண்டை வந்து நான் திக்காக தான் பரட்ட போகிறேன். அதாவது வாழையில் போட்டு கொஞ்சமாக மீன் கறி ஊற்றி சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக ரசமும் அது கூட வந்து திக்காக பெரட்டினேன், பெப்பர் தூள் போட்டு பெரட்டினேன், நண்டை வச்சு சாப்பிட்டோமா டேஸ்ட் எப்படி இருக்கோன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நான் சொல்லும் போதே பாதி பேத்துக்கு வந்து நாக்கில் வச்சு ஊற ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சண்டே, உங்களுக்கு அப்போ தான் நான் சொல்கிற டேஸ்ட்டு இவ்வளோ ஒரு அருமையாக இப்படி கூட சாப்பிட்லாமா அப்படின்னு உங்களுக்கே தோணும். கண்டிப்பாக வந்து நம்ம சாப்பிட தான் பிறவியே இருக்குது, சாப்பாடு தான் நமக்கு முக்கியம், சோறு தான் முக்கியங்க, எப்படியும் நான் அப்பட்டமாக ஒத்துக்கிறேன், சோறு தான் நமக்கு முக்கியம். அது எப்படி விதவிதமாக செஞ்சு ருசி ருசியாக வகை வகையாக செஞ்சு சாப்பிட்டோமோ செஞ்சு சாப்பிட்றணும். பாருங்கள் மீன் கறி எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு, அதே மாதிரி இப்போ வந்து நண்டையும் நான் பிரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நண்டு வந்து நல்லா திக்காக தண்ணியெல்லாம் சுண்ட 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 வதக்கி எடுத்துகிட்டு தான் லாஸ்ட்டில் பெப்பர் தூள் போட்டு ஒரு கொஞ்சம் அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் பிரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிற போகிறேன். நான் வீடியோக்கு ஸ்டார்ட்டில் சொன்ன மாதிரி அந்த வைட்டமின்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி தூங்கி எழுந்திருக்கும் போது ரொம்ப இந்த இடுப்பு வலியில் அவஸ்தப்படுறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வைட்டமின்ஸை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று, உங்ககிட்ட நான் ரொம்ப நாளாக இதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் மறந்துட்டேன். ஓகே, கிச்சனில் சமைக்கிற யாராக இருந்தாலுமே தைராய்டு இன்ஜெக்ஷன் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க.
ஓகே. ஏன்னா நம்ம வந்து மட்டன், சிக்கன், நண்டு, மீன் எல்லாம் என்னமோ தவழ்றது உருள்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மீட்லேருந்து ஃபிஷ்லேருந்து வந்து அட்டாக் பண்ணுற ஒரு பாக்டீரியா கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இந்த தைபாய்டு இன்ஜெக்ஷனை எல்லாருமே கிச்சனில் வேலை செய்கிற எல்லாருமே வந்து கண்டிப்பாகவே போட்டுக்கணும். ஓகே. ஸோ போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திடீர் திடீர்னு காய்ச்சல் வருது பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து அந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷனால தான் நமக்கு திடீர்னு காய்ச்சல் வருது. ஸோ இதை நான் வந்து உணர்வு பூர்வமாக நான் வந்து பட்டிருக்கேன். அதுக்கப்புறமா தான் வந்து நான் இந்த இன்ஜெக்ஷனையும் போட்டேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய கதையே இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு நாளைக்கு லைஃப்பில் வந்து கதைப்போம். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், மீன் வந்து ஆரம்பத்துலேயே ஊற வச்சிட்டோம் இல்லையா, அதனால் இந்த மீனை இப்போ பொரிச்சோம்னா அப்படியே டேஸ்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களை எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பொறிச்சு எடுத்து சுட சுட இலையை போட்டு சாப்பிடும் போது அப்படி தாங்க இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அதுவும் முக்கியமாக இந்த ஈக்கன் சுசு இருக்குது இல்லையா, இது நம்ம மார்க்கெட்டில் எல்லா மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். நீங்கள் போய் கேட்டாலேயும் அவங்க கொடுத்துருவாங்க. ஓகே. நார்மலாக வந்து என்எஸ்கே, ஈகன் மார்ட், சிஎல்சி இந்த மாதிரி மார்க்கெட்டில் எல்லாமே இது கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ மீனையும் பொறிச்சு எடுத்துட்டேன். எல்லா சமையலும் முடிச்சதுக்கப்புறமா என் குட்டி பொண்ணை இன்றைக்கி தலை குளிப்பாட்டுற வேலை இருக்குது. அதனால் என்ன செஞ்சேன், அவளையும் குளிப்பாட்டுறதுக்கு ஜடையெல்லாம் அவுத்து விட்டேன். கண்டிப்பாக இந்த என்ன முடியை எல்லாத்திட்டே காணிங்க அப்படின்னு அவங்க முடி அழகாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கு அவங்க முடின்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் அவன் முடி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. அதை நான் கண்டிப்பாக அவகிட்டையும் சொல்லிடுறேன். ஓகே. அக்ஷயாவுக்கு தலை குளிக்கிறதுனா சுத்தமாக பிடிக்காது, ஆனால் முடி மட்டும் கூட்டுற மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அவங்க முடி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நான் கன்வே பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் இன்றைக்கி ஜஸ்கோ கிளம்ப போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, கண்டிப்பாக ரவுண்டிங் போய் ஆகணும். அவ்வளோதான். பாருங்கள், கலர்ஃபுல்லான சமையல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ லெங்க்த்தாக போய்கிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஃபேடாப்பாக இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை பாய் பாய்.